அன்பார்ந்த இணையதள வானொலி நேயர்களே, உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாளின் சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது மார்க்க நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 34. இயேசு கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்ற கருத்தை உள்ளத்தில் ஏற்போம். நேயர் பெருமக்களே, இந்த நாளிலே அரசராகமம் முதலாவது புத்தகத்திலிருந்து வாசிக்க நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். செல்வி அமலி பாத்திமா வாசிக்கின்றார்கள். கவனத்தோடு கேட்போம். உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜெபித்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 4-13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபியோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை, இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணிக்கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை. உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர் பெருமக்களே, தாவீதரசரது திருப்பாடல் 119 இந்த நாளிலே நாம் உச்சரிப்பதற்காக தரப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை பதிலுரை பாடலாக இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் ரெக்ஸ்லின் அவர்கள் வாசிக்க நாமும் சேர்ந்து உச்சரித்து இறைவனை துதிப்போம். திருப்பாடல் 119. ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். 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 இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே நீர் போற்றுதற்கு உரியவர், எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. மார்க் எழுதிய நற்செய்தி 6வது பிரிவு 30வது வாக்கிலிருந்து 34வது வாக்கு வரை. அக்காலத்தில் திருதூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரியவித்தார்கள். அவரோ அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் இருக்கின்ற தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் இருக்கின்ற தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவரோ கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லாத ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. நேயர் பெருமக்களே, இந்த நாளிலே சாலமோன் மிக அற்புதமாக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவர் சாலமோனை உயர்த்தினார். தாவீதுக்கு பின்னர் அவரை அரசராய் ஏற்படுத்தினார். ஏற்படுத்திய பின்னர், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் உனக்கு தருகின்றேன் என்று சொன்னார். சாலமோனோ மிக அற்புதமான ஒரு நல்ல ஞானியாக இருந்து கேட்கின்றார், உம்முடைய மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிகின்ற தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும் என்று கேட்கின்றார். எனக்கு இது வேண்டும், என் ஆட்சி பெருக வேண்டும், எனக்கு எதிராக செயல்படுபவர்களை கொன்றுவிடும் என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை. மாறாக, என்னிடம் ஒப்படைத்த மக்களை ஞானத்தோடு நான் வழிநடத்த, எனக்கு நீதியோடு அவர்களை வழிநடத்த எனக்கு தேவையான ஞானத்தை தாரும் என்று சொல்லி மிக அற்புதமாக மன்றாடுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த நிலையிலே ஒவ்வொரு குடும்ப பெற்றோர்களுமே அல்லது பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களுமே ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய அற்புதமான ஒரு ஜபம் இந்த ஜபம். ஏனென்றால் ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்ற பங்கு மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்ற மறைமாவட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அது பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தனக்கு கீழ் இருக்கின்ற மக்களை ஞானத்தோடு, நல்ல அறிவோடு, நீதியோடு, நேர்மை தன்மையோடு வழிநடத்துவதற்கான ஞானம் இன்றைக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்து ஆண்டவரை நோக்கி, இந்த சாலமோன் எழுப்பிய ஜபத்தைப் போல நாமும் ஜபம் செய்ய விழைவோமையானால் ஆண்டவர் மிக அற்புதமாக, மிக அழகாக, தெளிவாக கூறுகின்றார். நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கின்றேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகின்றேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் என்று ஆண்டவர் பதில்மொழி கூறியதாக நாம் பார்க்கின்றோம். பெற்றோர்கள், பெரியவர்கள், பொறுப்பில் இருக்கின்ற அன்பர்கள், குருக்கள், துறவிகள், ஆயர் பெருமக்கள் எனச் சொல்லி எல்லாருமே இதே போல சாலமோன் கேட்டது போல நாமும் ஆண்டவரை நோக்கி கேட்போமையானால், ஆண்டவர் மிகுந்த ஞானத்தை தந்து நமக்கு கீழாக இருக்கின்ற மக்களை எவ்வாறு நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்த வேண்டும் என்கின்ற அந்த ஞானத்தோடு கூட மற்ற பிற எல்லா செல்வங்களையுமே அவர் அருள்வார் என்கின்ற இந்த வாக்கு தத்தத்திலே நம்பிக்கை கொண்டு இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே,
நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பார். அன்னை மரியாளினுடைய பரிந்துரை ஜபம் என்றென்றும் நமக்கு உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அன்னை மரியாளை நோக்கி நாமும் கேட்க விழைவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் நேயர் பெருமக்களே. கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை புகழுங்கள். ஆமென்.